சிறப்பு அழைப்பாளர் திரு கிருஷ்ணா அவர்கள் குரு மகிமை அன்றாட வாழ்வில் தியானம் அதன் பயன்கள் என்ற தலைப்பில் நமது இடையே சிற்றுரையாற்ற வருகிறார்கள் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம் ஹரி ஓம் அருணாச்சல சிவ அருணா சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார யோகிராம் ராம் சுரத்குமார ஜெயகுரு ராம 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 இங்கு வருகை தந்திருக்கும் ஞானாசிரியர்களுக்கும் உணர்வாளர்களுக்கும் ஐயா சொன்ன மாதிரி விவசாய கடவுளர்களுக்கும் நம்மையெல்லாம் இங்கு கூடி குளிர்ந்து இருக்கும்படியாக செய்திருக்கும் ஞானகுருவான எங்கும் நிறைந்த பரம்பொருளான பரஞ்சோதி மகான் அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல சந்தோஷம் இன்னொன்று இரட்டிப்பான சந்தோஷம் என் சொந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் இங்கே பக்கத்தில் வந்து பேசுகிறத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நானும் ஒரு ஒரு கிராமத்தான்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எப்பவுமே பெருமை உண்டு என்ன பாரத தேசம் முழுக்கவே கிராமங்களை மையமாக வச்சு தான் நகர்ந்தது இது வெறும் நிர்வாகத்தில் மட்டுமில்லை தெய்வங்கள் கூட அப்படி தான் இருந்தது எங்கேயோ ஒரு தெய்வம் இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய சிட்டியிலேயோ இல்லை ஒரு பெரிய பெரும் தலங்களாக இருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரத்துலேயோ போய் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதே தெய்வம் வழி வழியாக கிராமத்து மக்களுடைய எல்லை தெய்வமாவோ இல்லை ஒரு நகர அந்த கிராமத்தினுடைய மையத்திலேயோ இருந்துருக்கு சிறு தெய்வ வழிபாடுன்னு ஒரு பெரிய விஷயம் உண்டு நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இந்து மதத்தில் உண்டு ஏன்னா இந்து மதம்ங்கிறது பல்வேறு உள்ள அடுக்குகள் கொண்டது ஒரு சின்ன ஒரு 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 வட்டம் போட்டு இந்து மதம்லாம் கிடையாது அது முதல்ல என்ன பண்ணுதுன்னா கிராமத்தில் சிறு தெய்வ வழிபாடாக இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே கொஞ்சம் போன உடனேயே வந்து கிரியையா ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை மட்டும் உபாசனை பண்ணக்கூடியதாக இப்ப முருகனுடைய வழிபாடில் ஈடுபடுறவங்களுக்கு முருகனுடைய கோயில்களாக இருக்கும் விநாயகர் வழிபாடில் ஈடுபடுறவங்களுக்கு கானாபத்தியம் என்று சொல்லக்கூடிய கணபதி சம்பந்தமான கோயில்களாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் உள்ள போனோன்னே சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்றவங்களுக்கு சாக்தம் அப்படிங்கிற பேரில் கோயில்கள் இருக்கும் சூரியனை வழிபடுபவர்களுக்கு சௌரம் அப்படின்னு இருக்கும் இது போல சைவத்துக்கு சிவம் வைஷ்ணவத்திற்கு பெருமாள் இது எல்லாமே பகுதி பகுதியா இது இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய நிலை இதுக்கும் உள்ளடுக்குகா இருக்கிறது வந்துட்டு வேதங்கள் சொல்லக்கூடிய யஜங்கள்ங்கிற பகுதி நம்ம அங்கெல்லாம் ஹோமங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா யஜ்ஞங்கள்லாம் பண்ணுவாங்க நம்ம போய் உக்காந்து கலந்துக்கிறோம் அது ஒரு அதுக்குரிய உள்ளடுக்குகளாக ஒரு தனித்துவமா இருக்கு அதுக்கும் உள்ள இருக்கிறது வேதாந்தமாக இருக்கக்கூடிய இப்போ நம்மளுடைய குருவா இருக்கக்கூடிய உபதேசம் பண்ண விஷயங்கள் ஏன் கிராமத்துல இருக்கிற விஷயம் தெய்வங்கள்ங்கிறது எப்படி மேலே போயிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நம்ம பேச்சாயின் எங்கயாவது ஒரு தெய்வம் இருக்கும் பேச்சாயி அம்மன் துணை அப்படின்னு எங்கன்னா லாரியில எழுதியிருக்கோம் பார்த்துருப்பீங்க இங்கெல்லாம் சில இடங்கள்ல கோவில்களே உண்டு அந்த பேச்சாயி வர யாரும் இல்லை சரஸ்வதி பேச்சு பேச்சுக்கலையை கொடுக்குறவ பேச்ச கொடுக்குறவ சொல்லுகளுக்கு அதிபதியா இருக்கிறவ சொல் நயத்தோட இருக்கிறவ சொல்லிலிருந்து வெளிப்படும் இசையாக இருக்கிறவ அதனால கிராமத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு அந்த காலத்துல வேதங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த சரஸ்வதிங்கிற ஒரு தெய்வத்தை கிராமங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க பேச்சாயி அப்படின்னு சொல்றாங்க அதே போலவே வந்து காத்தாயி அம்மன் துணை அப்படின்னு இருக்கும் நம்ம என்ன பண்ணோம் காத்து கருப்பு இப்படிலாம் சொல்றேன் இல்லையா ஆக்சுவலா காத்தாயி அம்மன் துணை அப்படிங்கிறது வேதத்துக்குள்ள இருக்கிற காத்தியாயினி மகரிஷியினுடைய மகளாக இருக்கப்பட்டவ காத்தாயி அம்மனுடைய தெய்வமாகவும் இதுக்குள்ள இருக்கு இது போல ஒவ்வொரு தெய்வமும் பிடாரின்னு ஒரு தெய்வம் நம்ம சாதாரணமாக பார்க்கலாம் கிராமங்கள்ல பார்வதியினுடைய அம்சமாகவும் காளியினுடைய அம்சமாகவும் இருக்கக்கூடிய பிடாரியம்மன் தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து லலிதா சகசிரநாமத்துக்குள்ளே இருக்கிற ஸ்ரீ மகா பட்டாரிகா நமக அப்படிங்கிற தெய்வமாகி இங்கேருந்து பிடாரி பிடாரியம்மன் போய் மெதுவா போய் பீடஹாரிணி அப்படின்னு மாறுறது என்னென்ன பிடாரி என்ன பண்ணுவான்னு மாறும் மாறும்பொழுது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய பீடம் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய எந்த இடத்துல அமர்ந்திருக்கோமோ அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுவா ஹாரிணி அப்படின்ன விஷயங்களை சரி பண்றது இப்ப பீடஹாரிணி அப்படின்னா நாம் அமர்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம என்ன பிரச்சனையா போய் உட்கார்றமோ அந்த சன்னதியில அதை சரி பண்றவன்னு அர்த்தம் இப்போ கிராம தெய்வங்கள் என்ன பிடாரி பீடஹாரினியா மாறுது பேச்சாயி சரஸ்வதியா மாறுது காத்தாயி காத்தியாயினி மகரிஷியினுடைய புதல்வியா போய் மாறுது இது போல அதே போலவே காளியினுடைய அம்சங்கள் எல்லாம் இந்த மரக்காணம் பக்கம் அப்படியே இந்த கரையோரம் போனீங்கன்னு வச்சிங்களேன் நிறைய காளி கோயில்கள்லாம் இருக்கும் கடும்பாடியம்மன் கோயில் அதே போகிற காளி கோயில்கள் இது போக நிறைய இருந்துட்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் எப்பொழுதுமே உக்ரகமாகவும் இருக்கும் சாந்தமாகவும் இருக்கும் கடல் எப்பொழுதுமே தாயாகவும் இருக்கும் சமயத்தில் என்ன பண்ணோம் ரௌத்ரமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோபம் கொண்டும் எழு நம்ம பார்த்தோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கடல் எப்படி கொந்தளிச்சான்னு அதே சமயத்தில் மீனவர்களுக்கு கொடையாவும் இருக்கு மீனவர்களினுடைய வாழ்வாதாரத்தையும் தக்க வச்சதுனால இந்த காளியை என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய இந்த கடலுடைய ரூபத்தை அவங்களே அந்த காலத்துல பார்த்துட்டே இருக்காங்க ஒரு கையில் வந்து கருணையோட கொடுக்குறா இன்னொரு கையில் வேல் ஏந்தி இருக்கிற ஒரு காளியாவும் இருக்கா இன்னொரு கையில அன்னையா அபயமும் கொடுக்குறா அதனால ஒரு கடலை அழகா ஒவ்வொரு குணங்களாகவும் அழகா உருவகப்படுத்தி படுத்தி ஒரு பெரிய தெய்வமா இப்படி மாத்துறாங்க இது என்னென்ன நம்ம எங்கிருந்தோ தெய்வம்லாம் வந்தது நம்ம எங்கேயோ ஒரு க்ஷேத்திரத்துக்கு புண்ணிய சேத்திரத்துக்கு போகிறாங்களாம் தெய்வம்லாம் உருவாச்சிலாம் கிடையாது நம்ம சாதாரண தெருவில் நம்ம எல்லை அம்மாவாக இருக்கிற நம்ம காத்தாயியாக இருக்கிற நம்ம திரௌபதி அம்மாவாக இருக்கிற ஒரு ஒரு தெய்வமும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய சமூக மக்களோட மெதுவாக அந்த சமூகம் வளரும் பொழுது அந்த தெய்வத்தையும் கொண்டு போய் கொண்டு போய் மேல நீ சமயபுரத்தாலாக இருக்கா இல்லையா இன்றைக்கி என்ன பேர் ஆக்சுவலாக இப்போ ஒரு விசேஷம் நடக்க போகுது சமயபுரத்தில் வந்து இப்போ தையம்மாவா அன்னைக்கு என்னென்ன சமயபுரத்தா அம்மா தான் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் வைஷ்ணவின்ற பேரோடு உட்காந்துருந்தான் என்னென்ன நம்ம சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறோம் அந்த அம்மாவை பெருமாளுக்கு தங்கையாக சொல்லியிருக்கு பார்வதியை இப்போ அந்த அம்மாவை என்ன பண்ண வைஷ்ணவின்னு ஒரு பேர் இருந்தவங்கள எல்ல தெய்வமாக கொண்டு போய் பிற்காலத்தில் என்ன பண்ணுறா எல்லையில் வைக்கிறதால சமயபுரத்தாலாக இருக்கிறா இவள் வைஷ்ணவி எப்படியாவது அவங்க வந்து அவருடைய தங்கையாக மாறுவான்றதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் தையம்மாவ சன்னிக்கு இங்கே இருக்கிற பெருமாள் தன்னுடைய தங்கையாக இருக்கப்பட்டவளுக்கு அவள் வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சீரை கொண்டு போய் கொடுப்பாங்க இன்றைக்கி நடக்குது அது அரங்கன் கோயிலில் இருக்கிற அந்த அரங்கன் அங்கே இருக்கிற சமயபுரத்தை அத்தனுடைய தங்கை மேலே பாசத்தோடு கொண்டு போய் சீரை கொடுக்கறது இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மதத்தில் இருக்கிற அந்த சமூக ஒற்றுமை நம்ம மதத்தில் இருக்கிற சின்ன தெய்வங்களா எது ஒன்று இருந்தால் கூட அதை சின்ன தெய்வம்லாம் கிடையாது அதுவே சின்ன தெய்வமாக இருக்குது வளர்ந்து 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 பல்வேறு ஊர்களில் பல்வேறு சம்பிரதாயங்களில் வேதங்களுக்குள்ளார வேதாந்தங்களுக்குள்ளார அது எவ்வளவு தூரம் வளர முடியுமோ அவ்வளவு தூரம் வளர்ந்து ஒரு தெய்வமாக மாறுது இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமத்தில் இருக்கிற ஒரு கும்பிடுறது ஒரு சாதாரண தெய்வம் இல்லை கிராம கும்பிடுற இருக்கிற தெய்வம் தான் பெருந்தெய்வம் இருக்கிறதுலையே நம்ம என்ன சொல்றோம் சாதாரணமா பச்சைமா கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்றோம் நிறைய அங்கே பச்சைமா கோயில்லாம் இருக்கு அங்கங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பச்சைமா கோயிலுங்கிறது என்ன சாதாரணமான விஷயமா என்ன திருவண்ணாமலை அடிவார மலைக்கு கீழே பச்சையம்மன் கோவில் ஒன்று இருக்கு ரொம்ப நாளாக அங்கே வந்துட்டு ரமண மகரிஷி உட்கார்ந்து ரொம்ப தன்னுடைய தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட வாசம் காலம் வந்து அங்க இருந்தார் அங்க கௌதம மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார் பச்சையம்மன்றது வேற ஒன்றும் கிடையாது உயர்ந்த வேதாந்த தத்துவத்தில் பிரபஞ்சமே தெரியாத நிலையில் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆழமாக போய் இந்த விஷயத்தை எட்டி பிடிங்க உங்கள் மனசினால் சிவசக்தி சுரூபமாக பிரம்மமாக ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அதற்குள் சலனம் ஏற்படுகிறது அந்த சலனத்திலிருந்து வெளியே ஏறும் பொழுது முதலில் கிரியேஷன் அதாவது கிரியேட்டிவிட்டி என்ற கூட பிரபஞ்சம் தோற்றமாக்கமாக தெரிகிறது பிரபஞ்சம் தோற்றமான உடனேயே அந்த பிரம்மம் எடுத்துக்கொண்ட நிறம் என்பது பச்சை நீங்க மேலிருந்து பூமிக்கு இந்த விண்வெளியில பிரயாணம் பண்றவங்க பூமியை பார்த்தோன்னே பச்சையா இருக்குன்றாங்க தாவரங்கள் இருக்கிற தாவரங்களால அந்த நிறம் இல்லை ஆக்சுவலா என்னென்ன உயிர்களினுடைய உருவாக்கம் உயிர்களினுடைய பெருக்கம் அந்த சமயத்துல என்ன ஒரு நிறத்தை தருது அந்த நிறம்தான் பச்சை பிரம்மத்தில் சலனம் ஏற்படும் பொழுது தான் முதலாக எடுத்துக்கொண்ட நிறம் பச்சை உடனே கிராமத்தில் என்ன பண்றாங்க அந்த பச்சை அம்மனுக்கு முளைப்பாரி கட்டிக்கிட்டு நம்மளுடைய வயல்ல நெல் அறத்த உடனேயே அந்த விதையை விதைக்காக முன்னாடி ஒன்று வச்சுருப்பாங்க அந்த விதையை முளைக்க விட்டு கொஞ்சம் முளைப்பாரியை தூக்கிக்கிட்டு போய் அங்கே இருக்கிற எல்லை தெய்வமாக இருக்கிற ஐநாரப்பனுக்கோ அங்கே இருக்கிற எல்லை தெய்வமாக இருக்கிற பச்சம்மனுக்கோ முதல்ல கொண்டு போய் படையில கொடுக்குறாங்க என்ன விஷயம் நாங்கள் முதன் முதலாக உருவாக்குகிறோம் இந்த உலகத்தை உருவாக்கியவ நீ அதனால் உங்ககிட்ட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க எல்லாம் ஒரு கிராம தெய்வம் ஒரு நம்ம கிராமங்களில் வந்து சாதாரணமாக நினைக்கூடாது நான் வரும்போது கூட அவங்ககிட்ட பேசிட்டு வந்தேன் என்னென்ன காந்தி கண்ட கனவுங்கிறது கிராம சுயராஜ்யம் ஆக்சுவலாக ஒரு கிராமத்திலிருந்து தான் ஏன்னா தான் எல்லா விதமான கல்ச்சரும் உருவாகி வருது பர்டிகுலரா பாரத தேசத்துக்குள்ளார அதனால தான் எல்லாருடைய ஃபோக்கஸும் கிராமங்கள் இன்றைக்கும் என்ன பண்றாங்க ஒரு பெரிய கோவில ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்க கிராமத்துல இது என்னவா இருந்ததுன்னு பாக்குறாங்க ஏதாவது இங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு ஆட்கள்லாம் வருவாங்க நடுகற்கள்னு ஒன்று நட்டு வச்சிருப்பாங்க மதுரை வீரன் சாமி அந்த சாமி இந்த சாமி என்னென்ன நம்மளுடைய வீரர்கள் என்ன பண்ணுறாங்க அதிலிருந்து வரலாறு எடுக்கிறாங்க இப்படியாக ஒரு கிராமங்களிலிருந்து மெதுவாக ஒரு கோவிலுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல கிராமத்தில் இருக்கிற ஒரு தெய்வத்திலேருந்து முதல்ல நம்ம பக்தியை என்ன பண்ணுறோம் அந்த பக்தி மெதுவாக நம்ம பரம்பரையாக வர நம்மளுடைய முன்னோர்கள் இருந்து அந்த பக்தி நமக்கு வந்து 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 அப்படியே கணிஞ்சு போய் மெதுவாக சிவன்கிட்டையோ விஷ்ணுகிட்டையோ சக்தி கிட்டயோ அப்படியே மெதுவாக போய் ஒரு பக்தியில் இருக்கும் நம்ம அப்போ நமக்கு நிறைய சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் என்ன சந்தேகம் கடவுள் இருக்காரா இல்லையா தியானம்ங்கிறது என்ன அதுக்கப்புறம் வந்து இந்த கடவுள் தேடலை நான் வெளியில தான் தேடணுமா இல்லை எனக்குள்ளாரே இருக்குன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு மெதுவாக தேட தேட நம்மக்கிட்ட எங்கேயாவது ஒரு புஸ்தகம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும் நான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு புஸ்தகம் வரும் ராமகிருஷ்ண பரமசரை போகும்போது ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள்னு வரும் அதுக்கப்புறம் விவேகானந்தனுடைய வீர மொழிகள்னு புஸ்தகம் கிடைக்கும் அப்படியே போனோம்னா நான் யார் அப்படின்னு விசாரம் சொல்லக்கூடிய ரமண மகரிஷியினுடைய புஸ்தகம் கிடைக்கும் மெதுவாக திருவாசகம் கையில் கிடைக்கும் ராமலிங்க அடிகளாருடைய திருவருட்பா கையில் கிடைக்கும் மெதுவாக ஒரு கிளச் அப்படி பிடிச்ச மாதிரி நம்மக்கிட்ட மெதுவாக நாலேஜ் அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கும் நாலேஜ் உள்ள போன உடனேயே நமக்குள்ளார இருக்கிற சின்ன சின்ன இருந்து பெரிய சந்தேகங்கள் வரைக்கும் முதல்ல படிக்க ஆரம்பிப்போம் நமக்கு படிக்கிற பழக்கம் இல்லைன்னா எங்கேயாவது யாராவது பேச வந்தாங்கன்னா அவங்களுடைய பேச்சை கேட்க ஆரம்பிப்போம் இல்லைன்னா மெதுவாக ஒவ்வொரு கோயிலுக்காக போகும்போது யாரோ ஒருத்தர் அந்த ஒரு நம்ம கிராமமும் ஒரு கிராமத்தில் இருந்தோம்னா என்னுடைய கிராமத்தில் ஒருத்தர் மாதிரி இருந்தார் அவர் அவர் என்ன பண்ணுவார்ன்னா மத்தியானத்துல உட்காந்து மகாபாரதம் வாசிப்பார் ராமாயணம் மெதுவாக ஒருத்த உட்காந்து அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த மகாபாரதம் நமக்கு இறங்கும் ராமாயணம் நமக்கு உள்ளார இறங்கும் இப்படியாக புத்தகத்தினால் சேகரிக்கப்பட்ட அறிவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் நம்ம என்ன நினைப்போம் நம்ம சாதாரண விட கொஞ்சம் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு நினைப்போம் கொஞ்சம் வளர்ந்துருக்கோம் அதுக்கப்புறம் தத்துவத்தின் மேல பெரிய ஒரு ஈர்ப்பு ஒன்று வரும் நமக்கு அப்பதான் என்ன பண்ணுவோம் மெதுவா ஆசிரமங்களை நோக்கியோ திருவண்ணாமலை போன்ற தலங்களை நோக்கியோ சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளை நோக்கியோ அல்லது இது பரஞ்சோதி மகானுடைய அந்த சத் நோக்கியோ மெதுவாக நம்ம நகர நகர நமக்கு என்னென்னலாம் சந்தேகம் வருதோ அதெல்லாம் நாலேஜ் வைஸ் நல்லா கவனிக்கணும் நாலேஜ் வயசு புத்தி பிரகாரம் கொஞ்சம் புரிஞ்சுன்னு இருப்போம் சாதாரணமாக இருக்கிறவங்களை விட கொஞ்சம் அப்படி மேலே வந்த மாதிரி நம்ம இருப்போம் அப்ப முதல் முதல்ல நமக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த கோயில்களுக்கு போன அந்த அதிர்வுகள் அந்த கோயில்கள்ல என்ன ஒண்ணுத்தை நம்ம இதுவரைக்கும் வரைக்கும் வழிபட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த கடவுளானது நமக்கு ஆப்ஜெக்டா இருந்தது நமக்கு முதன் முதல் நமக்குள்ள போய் சூட்சமாக செயல்பட்டு நம்மள ஒரு குருநாதர் கிட்ட அனுப்புது இந்த இடத்துல தான் நம்ம மாட்டிக்குவோம் எப்படியானது ஒரு புலியானது ஒரு மானை புடிச்சிருச்சுன்னா விடாதோ புலியின் வாயில் அகப்பட்ட மான் போல ஒரு குருநாதரனுடைய திருப்பார்வையில் அகப்பட்ட சீடன் தப்பிக்கவே முடியாது இப்போ மெதுவாக நமக்கு இந்த பேச்சை இங்கே பொழுது கூட இவருடைய நினப்பு இருக்கும் உங்களுக்கு எல்லாேருக்கும் இவர் பற்றிலாம் தெரிஞ்சுருக்கோம் நம்ம என்ன நினச்சின்னு இருப்போம் சரி ஏதோ கேட்டுருக்கோம் அப்படியே போயின்னு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் என்னென்ன கிரேட் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு நாள் அப்படி ஷட் அப்படி ஷூட் பண்ணி தள்ளுறது அதை பண்ணக்கூடிய உங்கள் குரு மெதுவாக உங்கள் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லி உங்களை தியானத்தில் வந்து உட்கார வச்சு உங்களுக்கு முதல்ல உபதேசம் பண்ணுவாங்கப்பா நீ இவ்வளவு நாளும் இந்த கோயிலெலாம் சுற்றின இல்லையா இந்த கோயில்கள்லாம் சுற்றின எல்லாமே கரெக்டாக பண்ணினேன் ஆனால் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த கோயில்களுக்குள்ள உறையும் தெய்வமே நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயில்கள் எதை ஒன்று இலக்காக்கி வச்சிருக்கோ அந்த வஸ்துவானது பிரம்மமானது உனக்குள்ளரையே இருக்கு அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ அதுதான் நீ அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப கருணையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு காட்டுறது மட்டும்தான் இங்க இருக்கிற போய் திரும்புங்க அங்க ஒரு கோயில் இருக்கு அங்க ஒரு விக்கிரகம் இருக்கு அதையும் தாண்டி இன்னொரு கருணையான விஷயம் கேட்டேன் அப்பா உனக்குள்ள ஒரு தெய்வம்னு ஒன்னு இருக்குப்பா அது நான் 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 உனக்குள்ள எப்பவுமே ஸ்புரிச்சுட்டே இருக்கு எப்போதுமே தூண்டா விளக்கு போல உனக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஃபயர் ஒன்னு எரிஞ்சுட்டே இருக்கு அதை நீ பார்க்கவே மாட்டேங்கிற நீ வெறுமனே இந்த வெளிப்புறமாவே உன்னுடைய பார்வையை செலுத்தின்னு இருக்க உன்னுடைய பஞ்ச இந்திரியங்களாலையும் கண் பார்வையினாலையும் உணர்கிற இந்த தோல்னாலையும் செவிகளாலையும் சுவை நரம்புகளாலையும் உன்னுடைய உலகத்தை நீ வெறுமனே அனுபவிக்கிறையே தவிர இந்த உலகமே சத்தியம்னு நினைச்சின்றிருக்கிய தவிர உனக்குள்ளார ஒன்று ஒன்று இருக்கப்பா அதுதான் நீ அப்படின்னு சொல்லுவார் என்ன விஷயம்னா இவன் தேடுறது முதல் முதல்ல காட்டி கொடுக்கிறவரே அவர் நீ இந்த உலகத்துல ஒரு தேடின்றிருக்கிய ஒரு வஸ்து நீ இத்தனை நாளாக உன்னுடைய கிராமத்து கோயிலேருந்து ஒவ்வொரு கோயிலாக தேடி தேடி ஓடினியே நீ உன்னை தேடல் உள்ளவன் சொல்லிட்டு பல பேர்கிட்ட தத்துவங்கள் பற்றி பேசினியே யார் யாரெல்லாம் உன்னுடைய தத்துவங்களையே கொஞ்சம் அறகுறையாக சில பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க சில பேர் முழுசாக சொல்லியிருப்பாங்க ஆனால் உன்னே ஒன்று நினச்சிக்கோ நீ அந்த தேடுற வஸ்துவாவே நீயாவே இருக்க நீயாக தான்ப்பா அதை தேடி கண்டுபிடிக்கணும் நீ செய்ய வேண்டியது பார்வையை உள்முகமாக உன்னை நோக்கி திருப்பணும் அதுதான் நீ செய்யணும் இதுதான் ஒரு குருநாதருடைய கட்டளை ஏன் நான் ஏன் பார்வையை உள்முகமாக திருப்பணும் ஏ அப்பா நீ இந்த உலகத்தில் தேடுறது சந்தோஷம் நீ இந்த உலகத்தை தேடுறது சுகம் என்ன மாதிரி சுகம்ன துக்க கலப்பே இல்லாத சுகத்தை தான் நீ இருக்க நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன் உங்களுக்கு மாம்பழம் வேணும்னு ஆசை இருக்கு நீ மாம்பழத்தை நீங்க சுவைக்கிறீங்க மாம்பழத்தை சுவைச்ச உடனேயே அந்த மாம்பழத்தை சுவைக்கணும்னு ஆசை உங்களுக்கு அடங்குது மாம்பழம் கிடைச்ச உடனே மாம்பழத்தை சுவைச்ச உடனே அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அடங்குது அந்த எண்ணங்கள் அடங்கின உடனேயே ஒரு சந்தோஷம் வருது ஆக்சுவலா உங்களுக்கு திரும்பவும் அந்த மாம்பழத்தை உடனடியாக உங்களுக்கு அந்த சந்தோஷம் வராது ஏன்ன ஒரே விஷயம் அந்த எண்ணங்கள் அடங்கிடுச்சு அடுத்து என்ன எழுணும் திரும்பி நான் மாம்பழம் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் எழணும் இப்ப என்ன விஷயம்னா எண்ணங்கள் அடங்க 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 சந்தோஷம் எண்ணங்கள் குறைய 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 சந்தோஷம் பா எண்ணங்களே இல்லாத இடத்துல தான் உன்னுடைய சந்தோஷம் இருக்கு ஆனால் நீ என்ன பண்ணுற எண்ணங்களை அதிகமாக மனங்கிற பேரில் உருவாக்கி வச்சிருக்க இந்த மனசை என்ன பண்ணுறன்ன வெளியேர்ந்து சுகத்தை நீ சந்தோஷம் கிடைக்குங்கிறதுக்காக ஜென்ம ஜென்மமாக ஓஞ்சி ஓஞ்சி போகிற அது பிள்ளைங்க கிட்ட இருக்குன்னு கிடைக்கிற சரின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள பெத்துக்கிற அது மனைவி கிட்ட இருக்குன்னு நினைக்கிற சரி மனைவி கிட்ட மனையாள் சுகமாத்தையும் அனுபவிக்கிற மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இல்லைங்கிறதையும் நீ ஃபீல் பண்ணுற எப்படி ஃபீல் பண்ணுற மெதுவாக உனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுறது இப்போ இவங்ககிட்டேயும் சந்தோஷம் வரல குழந்தைங்களாடையும் சந்தோஷம் வரல சொத்து இருந்தால் சொத்துலையும் பிரச்சனை வருது இது போல வாழ்க்கையில் அடிப்பட்டு அடிப்பட்டு ஒரு தேன் குழவு எப்படி உங்களை கொட்டி குட்டி 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 உங்களுக்கு வாழ்க்கையில சொல்லி கொடுக்குறதோ வாழ்வினுடைய எல்லா அனுபவமும் சொல்லி கொடுக்குது கடைசில ஒரு விரக்தியில வந்து நீ எது சந்தோஷம்னு தேடுற நீ அவ்வளவுக்குமே போக வேண்டாம்ப்பா நான் உன் நீங்க சொல்லி கொடுக்குற வெளி உலகத்திலேருந்து சந்தோஷம் வரலேங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ புலன்களால் அனுபவிக்கப்படும் எதுவுமே நிரந்தரம் அல்ல புலன்களும் ஒடுங்கிய இடத்தில் மனமும் ஒடுங்கிய இடத்தில் நான் என்ற அகந்தையும் ஒடுங்கி இடத்தில் எது ஒன்று சத்திய வஸ்துவாக இருக்கிறதோ அதுவே சந்தோஷ சொரூபம் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஒரு சுகத்தையும் அறியாத நீ வெளியில தேடிட்டு இருக்க இந்த இடத்துல நிறுத்து அப்படின்னு ஒரு கிளச்சை போட்டு நிறுத்துவார் இதுக்கு பேரு குருவருள்னு பேர் யார் ஒருத்தருக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் புரியறதோ வெளியில எக்ஸ்டர்னல் வேர்ல்ட இந்த விஷயம் எல்லாமே வெறும் இமேஜினரி வெறும் தோற்ற மாத்திரம்தான் ஏன்னா நீங்க பாத்துற இந்த நன உலகம்னு ஒண்ணு இருக்கு ஒரு குரு சொல்லுவார்ப்பா மூணு விஷயங்கள் இருக்கு ஒரு குரு இல்லை இவரே இந்த புஸ்தகத்தில் நான் கடவுள் எல்லாம் ஃபுல்லா எழுதியிருக்காரு நான் இப்ப பேசலானே வந்திருக்கேன் என்ன சொல்றார் அவர் பா உன்னை உனக்கு மூணே மூணு கான்சியஸ் மூன்று நிலைகள் உணர்வு நிலைகள் தான் இருக்கு உணர்வாள்களை கேளுங்கள் நனவுன்னு ஒன்று இருக்கு இந்த உலகத்தை நீங்க பார்க்குறீங்க அதுக்கு அடுத்ததான கனவுன்னு ஒரு நிலை இருக்கு என்ன செய்ய சொப்பனத்தில் நீங்க தூங்கும் போதும் பாக்கிறீங்க இன்னொன்று ஒன்று இருக்கு சுஷுப்தின்னு வரை ஆழ்ந்த தூக்கம் அந்த நிலையில இருக்கேன் மூணுத்திலையும் நீங்க இருக்கீங்கப்பா காலையில் நீ எந்திரிச்ச உடனேயே ஆழ்ந்து நான் ரொம்ப சந்தோஷமா தூங்கினேன்னு ஒருத்தன் வெளியில வந்து சொல்றான் அப்ப அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எதையுமே அவன் புடிச்சுக்கல ஏன்னா சரீரத்தை விட தூக்கி வீசிட்டு போய் அவன் தூங்குறான் ஒரு கோடி ரூபா வச்சிருந்தாலும் சரிதான் பில்லியனா இருந்தாலும் சரிதான் மில்லியனா இருந்தாலும் சரிதான் ஏழை வீட்ல சாதாரண தட்டில் சாப்பாடு போடுறவங்களா இருந்தாலும் தான் அந்த ராத்திரி ஆனால் அவங்க தூங்க போறாங்க அந்த தூக்கத்தின் போது இருக்கிற அனுபவிக்கிற அந்த சுகம் ஒன்னு இருக்கே அதுதான் பிரம்ம ஏன் நமக்கு அது தெரியல ஏன் நமக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான இந்த நான்கிறது போய் அந்த ஆழ்ந்த தூக்கத்துல இந்த உலகத்தை விடுது இந்த உடம்பையும் விடுது கனவு காண்ற அந்த விஷயத்தையும் சூட்சும சரீரத்தையும் விடுது காரண சரீரத்தையும் விடுது சுஷுப்திங்கிற போய் அந்த ஆத்ம வஸ்துவா இருக்கிற அந்த இடத்துல ஒடுங்கி இந்த நான்கிறது அதை அனுபவிக்குது மீண்டும் வெளியில வந்த உடனேயே இது மாயையில ஒரு இருண்ட ஒரு பாழ் உலகத்துல இருந்தது மறந்து போகுது ஆனா ஏதோ ஒரு சுகத்தை அனுபவிச்சோங்கிறது மட்டும் தெரியுது நம்மளுடைய குருநாதர் சொல்றாரு பா அந்த தூக்கத்தில் நீ இருந்த சந்தோஷத்தை இப்போ நீ சுஷுப்தி அதாவது இந்த நிலையில இந்த நன உலகத்தில் தெரிஞ்சிக்கோ இதுக்கு பேர் தான் அறித்துயில் பேர் கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் எப்பொழுதுமே ஆன்மீகத்தில் ஒரு விஷயம் உண்டு ஆன்மீகங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எந்த லெவலில் இருக்கோமோ நம்ம விவசாயியாக இருக்கலாம் படிக்கலாம் படிக்காம போகலாம் நாலேஜாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பிரம்ம வஸ்துங்கிறது ஒன்று தான் குருநாதர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் உபதேசம் பண்ணுவார் எனக்கு இந்த விஷயம் புரியலெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே நான் சத்திய வஸ்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நான் பிரம்மங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான் அதனால் நம்ம என்ன பண்ண இந்த தெரியாத ஒரு விஷயத்திலிருந்து தெரிந்ததை நோக்கி நம்ம எட்டி தான் நம்ம எப்படி மரத்து மேலே ஏறுமா மாதிரி ஏறி போய் தான் புரிஞ்சுக்கணும் இதை ஒரு தடவை புரிஞ்சுண்டு போயிட்டோம்னா நம்மளுடைய குருநாதர் சந்தோஷப்படுவார் அவர் அந்த புஸ்தகம் முழுக்க என்ன சொல்லியிருக்கார் ஆக்சுவலா இந்த நிலைமையை புரிஞ்சுக்கோ தூக்கத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு நிலைமை ஒன்று இருக்கு அது யாருன்னு தெரிஞ்சுக்கோ ரமண மகரிஷி ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்றார் இதை சொன்ன உடனே இன்னும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் ஏன்ன நம்மளுடைய அகங்காரம் நம்ம நான் ஒன்னு சொல்றோமே அதை அழிக்கிறதுக்கு தானே இவ்வளவு தூரம் இந்த சத்சங்கத்துக்கு வரும் எல்லாருக்குமே பொதுவா தெரியும் இந்த நான் என்கிற அகந்தை அழிக்கப்பட வேண்டியது இந்த நான் ஒன்னு அகங்கரிச்சு தெரிகிறேனே இவன் போயிட்டான்னு மிச்சம் இருக்கிறது என்னவோ அதுதான் அந்த ஆத்மா அதுதான் நம்மளுடைய இயல்பான நிலை அதுதான் ஞானிகளினுடைய நிலை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போ இந்த நான்கிற அகந்தைய எப்படி புரிஞ்சிக்கிறது அதுக்கு ஒரு அழகாக ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறார் ரமண மகிழ்ச்சிகள் உருப்பற்றியுண்டாம் உருப்பற்றி நிற்கும் உருப்பற்றியுண்டாம் உருப்பற்றி நிற்கும் என்னது ஏதோ ஒரு உருவை இது பிடிச்சுக்கும் சரீரத்தை இது வந்து பிடிச்சுக்கும் என்னன்னு பிடிச்சுக்கும் நான் தான் இது அப்படின்னு பிடிச்சிக்கும் உரு பற்றி நிற்கும் ஸ்திரமா அப்படின்னு நின்றுக்கும் என்ன பண்ண உன்ன உருப்பற்றி உண்டு மிக ஓங்கும் அப்படிங்கிறாரு என்ன பண்ணும் இது உடனே இந்த உருவத்தை மட்டும் மட்டுமில்லாம இந்த பஞ்ச புலன்களையும் வச்சுண்டு இந்த உலகத்துல என்னென்னலாம் கிடைக்குதோ அத நல்லா சாப்பிட்டு இது தன்னை வளர்த்துக்கும் என்னவா வளர்த்துக்கும் மனசா வளர்த்துக்கும் இந்த மனசு நல்ல போஷனையா வளர வளர எண்ணங்கள் குழுந்து விட்டு எரியும் எண்ணங்கள் குழுந்து விட்டு எரிய எறிய வெளி உலகத்திலிருந்து இனிமேல் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஒரு கார் வாங்கினா பத்து கார் வாங்கு ஒரு வீடு வாங்கினியா இன்னும் பத்து வீடு வாங்கு நல்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டியா இதை விட இன்னும் ஃபைவ் ஸ்டாருக்கு போ இந்த ஒரு சட்டை வாங்கினியா இன்னும் ரேமான்ஸ்ல உந்தும் மேலே போ இப்படி என்ன பண்ணுனா ஆசைகளை வளர்த்து வளர்த்து இந்த நான் உள்ளே ஒன்று இருக்கும் அகங்காரம் நம்மளெல்லாம் வெட்டி வீழ்த்தாமல் அப்படியே உட்காந்துருக்கேன் இதை ஸ்திரப்படுத்தும் எது ஸ்திரப்படுத்தும் இந்த எண்ணங்களும் இந்த வெளி இருந்து வருஷம் அதுக்கு தான் என்ன சொல்றாரு உருப்பற்றி உண்டு மிக ஓங்கும் அதுக்கு அடுத்து உருவிட்டு உருப்பற்றும் தேடினால் ஓட்டம் பிடிக்கும் உருவற்ற பேயகந்தை ஓர் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவா இந்த நன உலகத்துல நம்ம இருக்கோமே இந்த இடத்துல இந்த அகங்காரம் இங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு கனவான தூக்கத்தின் பொழுது இவனே என்ன பண்றான்ன வேறொரு உலகத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு அங்கேயும் இவன் வாழ்ந்துட்டுருப்பான் அதுக்கப்புறம் மீண்டும் வந்து என்ன பண்ணுவான்ன சின்மாத்திரமா இருக்கக்கூடிய பிரம்மம்னு சொல்லக்கூடிய தூக்கத்துல ஒரு ஒரு உயிர்களும் போய் ஒடுங்குகின்ற அந்த ஆத்மஸ்தானத்திலயும் போய் உட்கார்ந்துக்கும் இந்த நான்குற அகங்காரம் இப்ப என்ன பண்ணுன சின்மாத்திரமா இருக்கிற சித்தத்துக்கும் சித் என்கிற சத்மாத்திரத்துக்கும் ஜடம் என்கிற உயிருக்கும் அதாவது இந்த உடலுக்கும் சித்துக்கும் ஜடத்துக்கும் மாறி மாறி டெய்லி காலையில விழிக்கிறதும் இரவுல போய் கனவுல கனவு காண்றதும் மீண்டும் ஒடுங்கிறதும் இப்படி உதித்தும் ஒடுங்கும் உதித்தும் ஒடுங்கும் மாறி மாறி இருக்க சித்துக்கும் ஜடத்துக்கும் மாறி மாறி சர்க்கஸ் மாறி வித்தியாசம் காட்டின் இருக்கானே இந்த மாறி விளையாடிட்டு இருக்கானே இவன் யாருன்னு பார் அப்படின்னு சொல்ற இதுதான் முக்கியமா என்ன உங்களுடைய அகங்காரத்தை முதல்ல நீங்க அடையாளம் காணப்பட வேண்டும் உங்க அகங்காரம் இதுதான்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும் இப்போ உட்கார்ந்து இந்த விஷயம் பேசின்னு இருக்கோமே இங்க உட்காந்து இருக்கோமே இவன் யாருன்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நம்ம இந்து மதத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு படிநிலையாக வந்து கிராம தேவங்களிலிருந்து முருக உபாசனையிலிருந்து அம்பாள் உபாசனை வரைக்கும் வந்த உடனேயே அவனுடைய மனசுல சித்த சுத்திங்கிறது ஒண்ணு ஏற்படுது சித்த சுத்திங்கிறது ஏற்பட்ட உடனே என்ன ஆகும் சித்த சுத்தின்னு சொல்லி இருக்கு சாஸ்திரங்கள் எல்லாருக்குமே வரும் என்னென்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம கொஞ்சம் ஆன்மீகத்துல அப்படி நாட்டம் வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இந்த ஆன்மீகத்துல நாட்டம் வரணுங்கிற ஒரு எண்ணம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள மூலாதாரத்துல குண்டலினி வீழ்ச்ச உடனே வந்துடும் இப்போ இங்கே உக்காந்துருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு மூலாதாரத்துல குண்டலினி விழிக்கலன்னு நினச்சிக்காதீங்க எல்லாருக்கும் மூலாதாரத்துல குண்டலினி அப்படி விழிச்சுண்டு ராக்கெட் மாதிரி ரெடியா அப்படி இருக்கு. பையா சொன்னாரு செங்குத்தா அப்படி ரெடியா இருக்கு அப்படின்னு இந்த ரெடியா இருந்தால் ஒழிய இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் நீங்க உட்காரவே முடியாது, கேட்கவே முடியாது. இன்னொருனே இத நான் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்குமேன்ற எண்ணம் கூட யாருக்கும் வராது. என்ன மெதுவா இந்த குண்டலினி வீழ்ச்ச உடனே இந்த ஆசைகளும் சேர்ந்து வரும். அப்ப என்ன பண்ணுவார் குருநாதர் மெதுவா கிட்ட கூப்பிடுவாரு பா இப்ப நான்கிற அகங்காரம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட இல்லையா உன்னை உடல் தான் அதை இல்லையா நான்கிறது இந்த தேகம்னு உங்களை இல்லையா இப்ப என்ன பண்ணணும் இந்த நான் இந்த அகங்காரத்தை என்ன பண்ணணும் அழிக்கணும் அப்ப என்ன பண்ணணும் முதல்ல தியானம்னு ஒன்று கத்துக்கோப்பா அப்படின்னு வருவார் அழகா குருநாதர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம்னு சொல்றேன் குருநாதர் வந்து இந்த நடுவுலாம் வர்றவர் கிடையாது பச்சை முன்னாடியும் காத்தாயி முன்னாடியும் அய்யனாரப்பம் முன்னாடியும் நீங்கள் கை கூப்பி நிற்கிறீங்க இல்லையா அப்போவே குருநாதர் வந்துட்டார் குருநாதருடைய அருள் வந்துட்டு முதல்லையே அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இது எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே உள்ளுக்குள்ள நம்ம குருநாதர் இது ஒன்று ஆத்ம இருக்கோ அது எதிர வந்து குருவாக உட்காரும்போது மட்டும்தான் நமக்கு என்ன சின்னு இருப்போம் எதிர வந்து உட்கார்ந்துருக்கிற வசதி ஏதோ மனித உருணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்குள்ள ஆத்மாவா இருந்தேன்னு உங்களுக்கு தெரியலேங்கிறதுனால அவரும் உங்கள மாதிரி ஒரு உருவம் எடுத்து வந்து உட்காருவார் பரஞ்சோதி மகானாகவும் ரமண மகரிஷியாகவும் வள்ளலாராகவும் ராமகிருஷ்ண பரவம்சராகவும் பெரிய மகான்கள் உருவில் நம்மள மாதிரியே உருவம் எடுத்துட்டு வந்து உட்காருவாங்க ஆக்சுவலாக இவங்க என்ன எங்க நம்மள எங்களை இங்கே எங்களை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா கிராமங்கள்ல இருக்கிற இங்க எங்கேயோ ஒரு எல்ல தெய்வமா இருக்கிற பொங்க வச்சுண்டு கரகன் தூக்கிண்டு நீங்க இப்ப ஓடுறீங்க இல்லையா அந்த இடத்துலயே உங்களை புடிச்சிருவாங்க அங்கிருந்து மெதுவா கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து உலகத்திற்கு எல்லா கோயிலையும் சுத்தி காமிச்சிட்டு எல்லா திருவிழாவும் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு சமாச்சாரம் கடைசியில் என்ன பண்ணுவாங்க அப்பா நீ இப்ப எல்லாம் சுத்தின இல்லை இந்த தேடுற வஸ்துவே பான்னு உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தையே வேறு ரூபாய் அருணாச்சலம் என்ன அர்த்தம்னா அருணாச்சலம்னு நீ ஒரு தடவை நினைச்ச இல்லையா இப்ப என்னாச்சு உன்னுடைய அகத்தையே நான் அழிப்பேன் அந்த கிடையாது என்ன கொடுக்குறாங்க ஆக்சுவலா நீங்கிற இந்த சின்ன அகம்பாவமா அவங்க கிட்ட இருக்கிற நான்குற ஒரு அகம்பாவத்தை அவங்க எடுக்கிறாங்க புடுங்கி எரிஞ்சிட்டு அந்த ஈஸ்வரனையே தன்னை தானே அப்படி அதனால தான் ரமண மகர்ஷி தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா அப்படின்னு சொல்ல என்ன பண்றாங்கன்ன நீனா நரப்பளி நிதங்களே அப்பா இது வரைக்கும் ஈஸ்வரன் குருநாதர் என்ன பண்றாரு இப்ப குருநாதர் என்ன பண்றாரு இப்ப நீ சீடன்னு ஒண்ணு எதிர உட்காந்துருக்க நான் குருன்னு இருக்கேன் உண்மையிலே என்ன தெரியுமா நீ நானும் ஒன்னு நான் இப்ப என்ன பண்றேன் உன்னுடைய அகங்காரத்தை கூட எடுக்கிறேன் நான் என்னையே உனக்கு கொடுத்துட்றேன் நம்ம எல்லாம் நினைச்சுன்னு ஆக்சுவலா ஒரு சீடன் தான் தாங்கிட்டே இருக்கிற அகங்காரத்துக்கு கிடையவே கிடையாது ஒரு குருநாதர் தன்னைத்தானே கொடுக்குறாரு உங்களுக்கு ஈஸ்வரன் என்ன பண்றாரு தன்னைத்தானே அவருக்கு கொடுக்குறாரு மிகப்பெரிய வள்ளல் ஒரு அரசன் கொடுக்க மாட்டான் ஏன் ஒரு தகப்பன் கூட ஒரு சொத்தை எழுதி வைக்கிறதுக்கு தராதரம் பார்த்துட்டு உட்காந்துருப்பான் ஒரு தாய் கூட பார்த்துட்டு இருப்பா ஆனா ஆயிரம் தாய்களுக்கு சமமான ஒரு குருநாதர் என்ன பண்ணுவார்னு தன்னைத்தானே கொடுத்துட்டு பிச்சைக்கார மாதிரி உட்காந்துட்டு இருப்பார் அதனால தான் திருவண்ணாமலையில் அவருக்கு பேரே யோகிராம் சுரத்குமார் தன்னை பிச்சைக்காரர் என்று அழைத்து கொண்டார் கடைசியில் ஒரு நாள் ராமகிருஷ்ணபுரம் சார் வந்து மறுநாள் வந்து சித்தி அடைய போறார் விவேகானந்தர் கூப்பிட்டார் இன்னைக்கு லாஸ்ட் டே நான் என்ன பண்றேன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன்னு எல்லாத்தையும் கொடுத்தார் விவேகானந்தர் அப்பெல்லாம் விவேகானந்தர் வந்து போய் பேசல சிக்காகோ உரையெல்லாம் போகல ஃபாரின்க்கெல்லாம் போகல அப்ப விவே அப்ப ராமகிருஷ்ணபுரம் சொல்ல என் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன் நான் வெறும் பக்ரியா நிக்கிறேன் அப்படின்னாரு என்கிட்ட எதுவுமே கிடையாது தான் சிவனை நம்ம என்ன பண்றோம் கோவில்ல நீங்க பாத்துருப்பீங்க பிக்ஷாடன மூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பாரு என்ன பண்றாரு எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு அவர் எடுத்துட்டு அது என்ன வெறும் சூம்பி போன சாக்கடை மண்டிய வெறும் நாய் மேல இருக்கிற உண்ணி மாதிரி நமக்கு உள்ளார ஒட்டின்னு இருக்கிற வெறும் அகங்காரம்ங்கிற ஒரு பேய் அது அதை எடுத்துக்கிறாரு அவரு அவர் எடுத்துக்க வேண்டிய விஷயமா அது ஆனா அவர் எடுத்துட்டு என்ன பண்றாரு தானே தன தனக்குத்தல் தன்னையே உங்களுக்கு கொடுக்குறாரு என்ன பண்றாரு அந்த இடத்துல பா நீயும் நானும் ஒன்னு அப்படிங்கிறாரு ஜீசஸ் கிரைஸ்ட் இதுதான் இங்கிலீஷ் என்ன சொல்றது த கிங்டம் ஆஃப் செவனிஸ் வித்தியுங்கிற என்ன பண்றாரு அந்த ராஜாங்கம் பரலோக ராஜாங்கம் உங்களுக்குள்ள இருக்கிறது தந்தை அதை உங்களுக்கு அழிப்பார் இயேசு கிறிஸ்து ஒரு தளத்துல நம்ம அவங்கெல்லாம் போய் பார்க்கணும் சாதாரண தளத்துல வச்சு அதை பார்க்க கூடாது போல மகான்கள் என்ன பண்றாங்க மெதுவா அவங்கள கூப்பிட்டு பா நீதான் அது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அதுவும் உங்களுக்கு புரியலையா பா நீ மேல போத்தின்னு இருக்கிறியே இதுக்கு பேர் அன்னமய கோஷம்னு பேரு வெறும் சாப்பாடுனால இது வளர்ந்துடும் இது செத்துப்படும்பா இது அதுக்கப்புறம் முன்ன ஒன்று பிராணன்னு ஒன்று இருக்கே வெறும் மூச்சை விட்டுன்னு இருக்கே இது அதிகபட்சமாக நீங்கள் தூங்கும்போது போயிட்டு வந்துருக்கோம் இப்போ என்ன பண்ணுற இதுவும் நின்றுடும் இதுக்கு உள்ளார ஒன்று இருக்கு மனோமய கோஷம்னு பேரு சாவர நேரத்தில் அந்த மனோமயம் என்ன பண்ணோம் ஒடுங்கி எங்கே இருக்குன்னே தெரியாது அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷம்னு இருக்கே யோகிகள் சொல்றாங்களே அதுவும் ஒடுங்கிடும் இந்த குருநாதர் ஒரு விஞ்ஞானமய ஆனந்தமய இருக்கும் ஆனந்தமய கோஷத்தையும் ஒருத்தர் அனுபவிச்சுன்னு இந்த அகங்காரம் இருக்கும் அதுவும் நீ இல்ல தள்ளணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த பஞ்ச போர்வைங்களையும் போத்தின்னு இருக்கியே அது நீ இல்ல உள்ளுக்குள்ளார ஆத்மாவா சுடர் விட்டு சின் மாத்திரமா நான் 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 உனக்குள்ளற ஒன்னு இருந்துருக்கே அதுதான் நீ பா அதை நீ தரிசனம் பண்ணு அதுக்கு என்ன பண்ணுப்பா தியானத்தை முதல்ல பழகு அப்படின்னு ஒன்னு சொல்லி கொடுக்குறாரு இப்ப தியானத்தை நம்ம எப்படி பழகணும் எப்பயுமே சுபலட்சுமி அம்மா அன்னைக்கு பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க குருநாதர்கிட்ட போய் கேக்குறாங்க நான் வந்து வீட்டு வேலைகள்லாம் நிறையா பார்த்துட்டுருக்கேன் என்னால் வந்து தினமும் தியானம் பண்ண முடியுமான்னு தெரியலை வேலையும் அதிகமாக இருக்குது எல்லாருக்கும் இருக்கிற விஷயந்தான் அது நான் என்ன பண்ணவுன்னு கேட்டவுடனே அவர் குரு சொல்லியிருக்கார் அவர் எனக்கு அப்படியே அவங்க அவங்க நீ சொன்னதுலேருந்து எனக்கு அப்படியே சொல்லணும் போல் ஒரு ஆவல் வந்தது ஏம்மா நான் அவன் சொன்னா தி நினச்சிக்க மாட்டே நீ நீ செத்து போயிட்டன்னா என்னம்மா பண்ணுவாங்க அவங்கள யாரும் பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டார் அவங்க அப்படியே பார்க்குறாங்க அப்போ என்ன பண்ணணுங்கிறேங்க அப்ப டெய்லி அரை மணி நேரம் செத்து போயிட்டு அப்படின்னாரு பெரிய உபதேசம் இதெல்லாம் இப்போ பெரிய பெரிய குருநாதர்களுடைய உபதேசம் முதல் அதிர்ச்சியா இருந்தா யோசிச்சு பார்த்தோம்னா நாம ஒன்னும் பண்ணலங்கிறது தெரிய வரும் முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மா ஒரு பெரிய உபநியாசர் அவர் சொன்னாரு பா நீ நான் தூங்கின்னு இருக்க நீ உட்காந்து அப்ப யார் இந்த உலகத்தெல்லாம் நீயா பாத்துக்கிற அப்படின்னு கேள்வி கேட்பாரு நீயா பாத்துக்கிற இந்த உலகத்தை வெளியே நல்ல நீ தூங்கின்னு இருக்க உன் பக்கத்துல உன் மனைவி தூங்குறா உன் பிள்ளைங்கள்லாம் தூங்குறாங்க நீயா அப்பயும் அவங்கள பார்த்துக்கற உள்ள இருக்கிற ஒரு ஈஸ்வர சக்தி அதை பார்த்துக்குது உள்ள அந்த ஈஸ்வர சக்தியை அந்த குரு அம்சமா உட்காந்து அதை பார்த்துக்கிறது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால என்ன டெய்லி அரை மணி நேரம் சாகும் கலையை கை கொண்டு சாகா கலையை நம்ம வளர்த்துக்கணும் என்ன பண்ணணும் பண்ண இந்த அரை மணி நேரம் உட்காந்து முதல்ல தியானம் பண்ணணும் உங்களுடைய குருநாதர் அந்த தியானம் பண்றதுக்கான முதல்ல அடிப்படை என்ன விஷயம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்றேன் என்ன இந்த மாதிரி எல்லாம் தான் கூறியது கூறல் சொன்னதை சொல்லும் குற்றம் வரவே வராது ஏன்னா மீண்டும் மீண்டும் மனசுக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த விஷயத்தை ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு எப்பயுமே தியானம் பண்ணுன்னா பண்ணாது ஏன் மனசு கட்டளைக்கு ஒரு பொழுதும் அடிபணியாது என்ன பண்ணோம் மனசு எப்பொழுதும் அபியாசத்திற்கு மட்டும்தான் அடிபணியும் ஏன் என்ன காலையில் நாலரை மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சோம்னா மூணு நாள் எழுந்திரிச்சா போறோம் நாலாவது நாள் அவை அலாரம் வந்து முழிச்சுக்கும் அதுபோல் டெய்லி தியானத்திற்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குங்க ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க நீங்கள் என்னவா வேணாலும் இருங்க ஆனால் தியானம்ங்கிறது உங்களுடைய சொத்து அது யார் கொடுத்த சொத்து அது உங்களுடைய நம்ம ரிஷிகளும் உங்களுக்கு உள்ளார குருவாக இருக்கிற அந்த ஆத்மாவும் உங்களுக்கு சொத்தாக கொடுத்துருக்குது நீங்கள் அந்த சொத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் என்ன மிகப்பெரிய சொத்து என்னென்ன உங்களுக்குள்ளார பெரிய அருள் நிதி ஒன்று உள்ளே இருக்கு அதை நீங்கள் அனுபவிக்காமையே விட்டுட்டிங்கன்னா அதை விட மகா பாவம் அதை விட தற்கொலை வேற என்ன கிடையாது ரமண மகர்ஷி ஒருத்தர் போய் கேட்குறாரு ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்குற இது என்னப்பா பெரிய விஷயம் நீங்கள் எல்லாரும் தான் டெய்லி தற்கொலை பண்ணிடுங்க ஏன்ன உன்னை நீ அறியாமல் இருக்கிறதே மெரிய தற்கொலை நீ வெறும் இந்த சரீரம் நான் நினைச்சுட்டு இருக்கேன் இதுவே மிகப்பெரிய தற்கொலை அப்போ நான் என்ன சந்நியாசம் எடுத்துக்கணுமா என்ன அப்போ நான் குடும்ப குட்டில ஓடணுமா என்ன நான் என் கோவத்தை விடணுமா என்ன எனக்குள்ளார காமம் அப்பப்போ கிளம்புறது அடிக்கடி அதையும் அடக்கணுமா என்ன நீங்க இதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஏன்னா உங்களால இது எதையுமே ஜெயிக்க முடியாது ஏன்னா இது முழுக்க முழுக்க அகங்காரத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயம் இந்த உயிர் பிழைப்பதற்கு தேவையான இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே என்ன காமங்கிறது என்னது ஆக்சுவலா இந்த இன்னொரு உயிரை வளர்ப்பதற்கு தேவையான விஷயம் அது அப்ப என்ன பண்ணும் அந்த இடத்துல ஒரு பெரிய சுகத்தை ஒன்னு கொண்டு பண்றாங்க அந்த சுகத்தை இந்த மனசு முதல் சுகமா நினைச்சின்னு இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் காமத்துக்கு போகுது காமம் எப்பொழுதுமே என்னன்ன ஒரு அகங்காரத்தை சுத்தி இருக்க முடியும் அதனாலதான் காம உணர்வுகள் ஒருத்தனை அலை மோதும் பொழுது அவனுடைய அகங்காரம் கட்டுண்டு கிடக்கும் அவனால் நகரவே முடியாது ரமண மகிழ்ச்சியை போய் இதையும் ஒருத்தர் போய் கேட்டார் காமம் எனக்கு அதிகமா வருது ரமண மகிழ்ச்சி ஒரே ஒரு மிகப்பெரிய ஆன்சர் நீ ஆண் நீ பெண் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் மட்டிலும் உங்ககிட்ட காமம் இருக்கும் அப்படின்னாரு அப்ப என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா காமம் என்பது அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் கோபம் இருந்தால் கோபம் அப்படியே இருக்கட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்க ஏச்சி நீந்துவீங்களா என்ன யானை மதம் கொண்ட யானை மாதிரி காபமும் கோபமும் உங்களை மிதிச்சுட்டு அந்த பக்கம் போயிடும் நீங்கள் பாட்டு மகாத்மா மாதிரி வேஷம் போட்டுலாம் ஜாலியாக உட்காந்துருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே மிதிச்சிட்டு போகும் ஆனால் இதுவல்ல வழி என்ன பண்ணணும்னா எதை பிடிக்கணுமோ அதை போய் நம்ம பிடிக்கணும் டெய்லி என்ன பண்ணனும்னா உலக உடைய ஆசைகள்லாம் அப்படி அப்படியே இருக்கட்டும் அது பாட்டுக்கு நீங்கள் ஒரு ரூட் எடுங்க நான் பெரிய பணக்காரனாகனு இருக்கட்டும் நான் பெரிய இதுவாகணும் இருக்கட்டும் என்னால் சன்னியாசி ஆமாம் என்னால் சன்னியாசி ஆக முடியாதுன்னு இருக்கட்டும் ஆனால் அதற்கு எதிர்ப்பறமாக நீங்கள் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது நீங்கள் கிழக்கை ஒரு பக்கமாக வைத்து கொண்டு மேற்கை நோக்கி உங்கள் நடையை எப்படி துரிதப்படுத்துகிறீர்களோ அது போலவே ஆத்ம சாட்சாத்கரம் தன்னை அறிதல் ஞான அனுபவம் அடைதல் குருநாதரை நோக்கி போதல் அப்படிங்கிற உங்களுடைய அந்த பாதையிலிருந்து தியானம்ங்கிற ஒரு ஒரு நடையா நீங்க எடுத்து வச்சாகணும் அப்ப என்ன பண்ண நீங்க எவ்வளவு தூரம் மலையில ஏறீங்களோ கீழே இருக்கிற ஒவ்வொரு ஊரும் சின்ன சின்ன எறும்பா உங்களுக்கு தெரியுதோ நீங்க மலையில ஏற ஏற தியானம் பழக பழக மெதுவா என்ன பண்ணுன்னா உங்ககிட்ட இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாமே சின்ன அப்போ ஒரு ஐயா சொன்னாருங்களேன் கொஞ்சம் கோபம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு அதெல்லாம் தான் அனுபவம் மெதுவா கோபம் குறையும் மெதுவா என்ன பண்ணுன்னா காமமும் குறையும் ராமகிருஷ்ண பரவம் தன்னுடைய அடியார்கள்லாம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா இல்லறத்தார்கள் மூணு குழந்தை பெத்துட்டீங்களா இருந்தீங்களா நிறைய குழந்தை பெத்துக்குறது அவருடைய நூற்றாண்டுல சகோதர சகோதரிகளா இருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பிரைடல் மிஸ்டிசம்னே பேர் ஆன்மீகத்துல நாயகா நாயகியாக இருந்து இறைவனை அடைதல் கணவனானவன் சிவபெருமானன் மனைவியானவள் பார்வதியாகவும் நினைத்து கொண்டு பிள்ளையார் போலவும் முருகனை போலவும் ஒரு சிறுமியா இருக்கிற குழந்தையும் அம்பாளையும் பெத்துண்டு அப்புறமும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சன்னியாசத்துக்கு ஓடணும் அதுக்கப்புறம் இல்லறத்துல ஈடுபட்ட அப்புறமும் நம்ம என்ன பண்ணணும்னா மெதுவா மெதுவாக இதுதான் நம்மளுடைய வழக்குமுறைங்க நடைமுறையில இருக்கு மெதுவாக என்ன பண்ணும் தியானத்தை பழகி தியானத்துக்குள்ளார ஆளும் பொழுது அதுக்குன்னு ஒரு டயத்தை ஒண்ணு வச்சுக்கணும் அதுக்குள்ள டயத்தை வச்சுட்டு உங்களுக்கு மூச்சு பயிற்சி எல்லாமே இங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல மூச்சு உற்பத்தி மூச்சுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு நீங்க மூச்சைய கண்ட்ரோலை பண்ண பண்ண மனசும் கண்ட்ரோல் ஆகும் மூச்சை அடக்க அடக்க மனம் அடங்கும் மனம் அடங்க அடங்க மூச்சும் அடங்கும் அதுபோல ஏதோ ஒரு வழியில மூச்சையும் அடக்கி மனசையும் மெதுவா அடக்கி அடக்கி உள்ளுக்குள்ளர தன்னுடைய சொரூபத்தை நோக்கி குருநாதர் உங்களுக்குன்னு ஒரு மார்க்கம் ஒன்று சொல்லி கொடுப்பார் அதுக்குள்ள இப்போ எனக்கு இருக்கிற மார்க்கம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய நான் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஆற்றொழுக்காக இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை நோக்கி என்னுடைய கவனத்தை திருப்புற மாதிரி உங்களுடைய மெதுவாக குருநாதர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ இந்த மூச்சு பயிற்சிகள்லாம் வச்சுட்டு டெய்லி ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ இந்த தியானத்தை பண்ண பண்ண என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வரும் ரமண மகரிஷிகள் வந்து விஸ்வநாத சுவாமின்னு ஒரு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு நாளைக்கு ஒரு உபதேசம் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறார் எனக்கு ஒன்றுமே புரியல இந்த உலகத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு புரியலை இந்த உலகத்தை நான் வந்து உண்மையு நினைக்கிறதா இல்லை பொய்ன்னு நினைக்கிறதா ஒரு பக்கம் வந்து வேதாந்த நூல்கள்லேருந்து ஆன்மீக நூலாம் இந்த உலகத்தை பொய்ன்னு சொல்லுது பொண்டாட்டி பொய் புருஷன் போய் எல்லாம் சொல்லுது இன்னொரு பக்கம் வந்து வேற மாதிரி ஒண்ணு இருக்கு நான் என்ன பண்ணனும் கேட்கும்போது விஸ்வநாதர் ஒரே ஒரு உபதேசம் கொடுக்குறாரு விஸ்வநாதா இந்த உலகத்தை நீ முதல்ல தூசா பாரு அப்படின்னாரு அவர் எந்திரிச்சு உக்காந்தார் அடுத்த உபதேசம் ஆனா ஒன்னு இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு தூசும் உனக்கு ரொம்ப முக்கியம் பா அப்படின்னார் அப்படி பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு என்ன விஷயம்னா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் தூசா இருந்தால் கூட பிராரப்த விஷயமாக நாம் அனுபவிக்கப்பட வேண்டிய அந்த கர்மவினையும் நம்ம எதிர வந்து நிக்கிறதுனால பூரணமான ஒரு அட்டென்ஷனோட முழு கவனத்தோட இந்த உலகத்துல நம்ம அனுபவிச்சு அனுபவிச்சு இந்த விஷயங்கள்லாம் தீத்துணும் எப்பயுமே புதுசா இன்னொரு கர்மாவை உருவாக்க கூடாது அப்ப என்ன பண்ணன ரொம்ப கவனமா இந்த விஷயத்தை போகணும் அப்ப என்ன பண்ணணும் நம்மளுடைய கவனம் என்ன பண்ணணும் அகமுகமாகணும் அப்படின்னு நமக்கு எதிரே இருக்கிற வஸ்து கிட்ட நம்ம செயல் பண்ணோம் நம்ம எதிரே இருக்கிற வஸ்துக்கிட்ட ஒருமுகமா போகணும்னா நம்ம தியானத்தை கை கொள்ளணும் இப்போ நான் உங்ககிட்ட இந்த விஷயம் பேசுறேன் அப்படின்னாலேயே என்னுடைய கவனம் இங்க முழுமையா இருக்கணும் நான் இந்த உலகத்துல முழுசா என்னுடைய காரியங்களை என்னுடைய கர்ம வினைகளை கரெக்டாக அனுபவிச்சு கரையறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒருமுகப்பட்ட மனசோட தான் இருக்கணும் பாரத போரின் பொழுது கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட பா நீ இந்த போர்ல சண்டை போடுற இல்லையா இந்த சண்டை போடுற போது உன் சித்தம் கலங்க கூடாது அப்படிங்கிறார் என்ன பண்ண சண்டை போடுற சொல்லும்போது அவர் என்ன பண்றாருனா இந்த யுத்தத்தை நீ கை உன் மனசு ஒருமுகப்படணும் அப்படிங்கிறாரு வேற யாருமே இந்த விஷயங்கள்லாம் சொன்னது கிடையாது கிருஷ்ணர் சொல்றாரு அப்ப என்ன பண்ணும் ஒருமுகப்பட்ட மனதோட எதிர இருக்கிற உன்னுடைய சித்தமம்பெரிய பண்ணல நீ கொள்ளணும் அப்படிங்கிறாரு உனக்கு எதிரே இருக்கிற கர்மவினை இவர்கள் நீ அழியல்னாலும் அழிவாங்க உன் கையால இவங்கெல்லாம் அழிஞ்சிட்டாங்க ஏற்கனவே அதை நான் பார்த்துட்டேன் இப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு உன்னுடைய அம்பார துணியில் இருக்கிற இந்த அம்பு எடுத்து அடி அவ்வளவுதான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம கிட்ட எதிரை இந்த தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நம்மளுடைய கர்மவினைய அனுபவிச்சு தீர்க்க வேண்டும் இதற்கும் நடுவிலேயும் தியானம் செய்ய வேண்டும் ஏனெனில் நம்ம என்ன தியானம் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணங்கள்லாம் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு திறனை அளிக்கும் இரண்டாவது மெதுவாக நம்மளுக்குள்ளார நாலேஜ் என்ன விஷயம் நம்ம கத்துண்டமோ நம்ம புத்தியில் குருநாதர் நான் கடவுள் புத்தகத்தை இங்கே எல்லாரும் படிச்சிருப்பீங்க தியான அனுபவம் இல்லைன்னா நான் கடவுள் புஸ்தகத்தை முதல்ல புரிஞ்சிக்க முடியாது வெறுமனே அப்படி புஸ்தகமாக வச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் நானும் பரஞ்சோதி மகான் ஒரு மெம்பரா இருக்கேன் ரசிகர் மன்றத்துல ஒரு தலைவனாவோ பொருளாளரோ இருக்கிற மாதிரி தான் அப்புறம் ஆயிடும் கடைசி வரையும் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளார பழகணும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா ஒரு கட்டம் வரைக்கும் தான் இந்த விமானங்கள்லாம் அப்படி டேக் ஆஃப்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ரன்வேல போய் அப்படி ஏறும் மேலே அது வரைக்கும் தான் உங்களுக்கு தியானத்துல எல்லாம் சிரமம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வேறொரு விஷயம் ஒன்று செயல்படும் உள்ள இருந்து நீங்க மெதுவா கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா போறோம் உள்ள இருக்கிற சத்தியவஸ்து ஒன்று இருக்கு அது இந்த மனசை கப்பு 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 இழுத்து ஆக்டோபஸ் மாதிரி உள்ள போட்டுக்கிட்டே இருக்கும் அது போல தியானம் பழகுறதுக்கு இந்த உலகத்துல முதல்ல தியானம் பழகி தொடர்ச்சியாக பண்ணணும் அதுக்கப்புறம் என்னென்ன நேரம் குறித்த நேரத்தில் பண்ண பண்ண அந்த நேரத்தில் அந்த அறைக்குள்ளார நீங்கள் போய் உட்கார்ந்த உடனே அந்த அறை ஒன்று பார்த்தேன் உள்ள நுழைஞ்ச உடனே எனக்கே சைலண்ட்டாக இருந்தது சரி ஏதோ நாலு பேர் தினமும் தியானம் பண்ணுறாங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது ஏன்னா தியானம் நீங்கள் ரெகுலராக பண்ண பண்ண அந்த தியானத்தினுடைய அதிர்வலைகள் உள்ளே போகும் அந்த அறைக்குள்ளார யார் ஒருத்தர் நுழைஞ்சாலும் அவங்களுக்கு தியானம் வரும் இந்த நாமஜபத்துல சொல்லுவாங்க தினமும் ஒருத்தர் நாமஜபன்னா ராம 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 இந்த நாமஜபம் பண்ண 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 என்ன ஆகுன்னா அந்த நாமஜபம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் கை குலுக்கினாலோ அவர் நம்மளை ஒரசிண்டு மிதிச்சிண்டு போனா கூட நமக்குள்ளார அந்த நாமம் சித்திக்கும்னு சொல்லுவாங்க அதுபோல இந்த தியானம் குறித்த இந்த விழிப்புணர்வு உடைய உணர்வாளர்கள் அந்த தியானம் பண்ண பண்ண நீங்க யாரை பாக்குறீங்களோ நீங்க யாருக்கு கை கொடுக்குறீங்களோ யார உங்க அந்த தியான அறைக்குள்ளார கூட்டி வரீங்களோ நீங்க தியானம் பண்ணுங்க யாரை நோக்கி சொல்றீங்களோ அவங்களுக்கு தியானம் வந்துரும் ஏன்னா உங்களுக்குள்ளார நீங்க இருக்கீங்க விவசாயிகளா இருக்கிறதுனால சொல்றேன் நீங்க உழுது உழுது உழுந்து செப்பனிடப்பட்ட மண்ணது இல்லைன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அந்த நான் கடை உழுகிறதையும் அந்த குருநாதர் புஸ்தகத்துல மட்டும் இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்குமே தவிர நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார வந்து போகாது வாழ்வியல் ஆன்மீகமா வாராது அதனால்தான் விவேகானந்தர் என்ன சொன்ன நடைமுறை வேதாந்தம் அப்படின்னாரு என்ன பண்ண உன்னுடைய வேதாந்த எல்லாம் உன்னுடைய அப்படியே வெளியிலையும் பேச்சிலையும் இதுலையும் வச்சுக்காது என்ன பண்ண உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளார வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இரு அப்ப என்ன பண்ணணும் சத்சங்கத்தோட இரு சத்சங்கத்தோட என்ன பண்ணு நான் இப்போ இந்த முறையில இருக்கேன் இன்னும் நான் எந்த முறைக்கு போகணும்னு வேண்டு இது எப்போ பண்ணணும் நீங்க லௌகிகமா என்ன விஷயம்னா ஈடுபடுங்க ஆனா இது ஒரு பக்கமா ஒரு பொக்கிஷமா எப்படி உங்க பீரோக்குள்ளார ஒரு பீரோக்குள்ளார ஒரு சின்ன பொட்டி வச்சு அதுக்குள்ளார உங்களை தங்கத்தையும் வைரத்தையும் பத்திரமா பார்த்துப்பீங்களோ அது இந்த தியானம்ங்கிற விஷயத்தையும் அதுக்குள்ளார முக்திங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லக்கூடிய அந்த ஞான அனுபவம் விஷயத்தையும் பத்திரமா வச்சுண்டு காக்கா எப்படி வெளி உலகத்தை ஒரு பார்வை பார்த்துக்கும் திருப்பி இன்னொரு பார்வையும் உள்ள பார்த்துக்கும் காக்காய்க்கு ஒரு தன்மருக்கு தெரியுமா உங்களுக்கு காக்காயை ஒத்து பாருங்க அப்படி திரும்பி பார்க்கும் ஒரு சின்னதாக ஒரு ஒயிட் பால் மாதிரி கண் இமையில வந்து தெரியும் அது என்ன பண்ணுதுன்னா உள்ளுக்குள்ளார பார்வையை திருப்புற ஒரு சக்தி உள்ளது காக்கா அது ஆக்சுவலா அது போல வெளி உலகத்துல உங்க பார்வை இருக்கிற மாதிரியே உள் உள்ளுலகத்திலையும் ஒரு பார்வையை திருப்பிக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் வெளி உலகத்துல ஒரு சென்டரை கிரியேட் பண்றீங்க வெளி உலகத்துல நான் இந்த வெளி உலகத்தில இருந்து உள்ளுலகத்துக்கு போறேங்கிற ஒரு மையத்தை கிரியேட் பண்றீங்க அந்த மையத்துக்கு பேர் தான் பரஞ்சோதி ஞானபீடம் இல்லையா இந்த மையத்துக்கு பேர் தான் இப்ப என்ன பண்றீங்க இந்த உலகத்தில இருந்து பரஞ்சோதி மைய பீடத்துக்கு வரீங்க இந்த பரஞ்சோதி மைய பீடத்திலிருந்து உங்களுடைய அக உலகை புற உலகை விடுத்து அக உலகமாக ஆத்மீக உலகை உங்களுடைய ஆத்ம சாம்ராஜ்ய உலகை குருநாதர் எதை ஒன்று உபதேசமாக கொண்டாரோ குருநாதர் எதை உங்களுக்கு உபதேசமாக குடுத்துருக்காரோ எது உங்களுக்கு லட்சியமா சொல்லப்பட்டிருக்கோ அந்த ஆத்ம சாட்சாத்காரம்ங்கிற மிக பெரிய உலகை நோக்கி உங்களை திருப்பும் இந்த இடம் அப்ப இந்த மையத்தை என்ன பண்ணும் மையத்தை தவற விடக்கூடாது மையத்தை நீங்க தவற விட்டீங்கன்னா உங்களுக்கு மறு முட்டாள்கள் யாரும் கிடையாது கொஞ்சம் கடுமையாவே சொல்றேன் இல்லையா அப்ப என்ன பண்ணனும் மெதுவா பழகி பழகி போகணும் அப்போ மனசுக்கு என்ன பண்ணணும் கட்டளைக்கு அடிபணிவே அடிப்படும் நாளையிலிருந்து கோவப்படாதே கேட்காது நாளையிலிருந்து நீ தியானம் பண்ணால் கேட்காது என்ன பண்ணணும் உட்காந்துடணும் மனசு என்ன பண்ணா ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுறேன்னு உட்காரோம் கரெக்டாக அலாரம்லாம் வச்சுக்கோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க அலாரமே வைக்கிறீங்கன்னு வச்சுங்க பத்து நிமிஷம் கழிச்ச உடனே நீங்கள் மனசுக்கு என்ன தெரியுமா சொல்லணும் இன்னொரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு தெரியும் சொல்லணும் உடனே என்ன பண்ணும் மனசு ஐயோப்பா இன்னும் பத்து நிமிஷம் உட்காரணுமா அப்படின்னு இருக்கும் திரும்ப என்ன பண்ணணும் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு எப்போ இது மூணாவது நாள் வரும்பொழுது ரெண்டு நாளா பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்த இந்த வாட்டி இருபது நிமிஷம் உட்காந்த இப்போ முப்பது நிமிஷம் உட்காந்து நீங்க மூணாவது நாள் சொல்லணும் நீங்க மனசுக்கு என்ன பண்ண முப்பது நிமிஷமா இந்த தியானம் இப்படியே ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அந்த மனசுக்கு என்ன பண்ணணும் மெதுவா அப்பியாசத்துக்கு பழக்கணும் அதுக்கு மெதுவா பழக்கத்துக்கு அப்படியே கொடுக்க கொடுக்க என்ன பண்ணனே ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடிண்டு என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னவர் ஒரு கட்ட மாதிரி ஒரு மணி நேரம் தவத்தில் இருப்பார் இதுதான் மனசனுடைய விஷயம் என்ன பண்ணுவாருன்னு தெரியுங்களா ஒன்னொன்னு நீங்க இந்த மாதிரி உட்கார உங்களை ஆசைப்பட வச்சவரே குருநாதராக தெரிவார் உங்களை உட்கார்ந்து பா நீ அரை மணி நேரம் உட்காருப்பா தியானத்தை உள்ள என்ன பண்ணோம் அந்த தியானத்தினுடைய சிறுக்கீற்று அந்த தியானத்துல இருக்கிற மௌனம் நீங்க ஒரு மணி நேரம் கண்ணை மூடிக்கிட்டு அப்படி உட்கார்ந்துட்டு வெளி உலகத்தை பாருங்களேன் உள்ளே அப்படியே மத மதம் மத மதம்னு இருக்கும் நல்லா தியானம் பண்ணவங்க பாருங்க அப்படி அரை மணி நேரம் தியானம் பண்ணிட்டு வந்த உடனே என்ன ஒரு சுகம் இதில் எண்ணங்களே இல்லாமல் என்ன ஒரு ஆனந்தமா இருந்தது டெய்லி நம்ம இது மாதிரி கொஞ்சம் உட்காரணப்பா ஏதோ ஒரு சுகம் ஒன்று இருக்கு நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிட்ட நீங்கள் நல்ல தியானத்தில் இருந்துட்டு ஒருத்தக்கிட்ட பேசும்பொழுது கூட கிணத்துல இருந்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு எக்குவ மாதிரியே தான் பேசுவீங்க நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேலையை படிக்கும்பொழுது செய்யும்பொழுதெல்லாம் பதட்டப்பட மாட்டிங்க ஒரு புத்தகத்தை பெறட்டுறீங்க ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் தூக்கி போட மாட்டீங்க பொறுமையா படிப்பீங்க ஒருத்தர் பேசும்பொழுது என்ன பண்ணுவீங்க என்ன பேசணுமோ அது மட்டும் பேசுவீங்க தியானம் கூட கூட உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிக்கும் எங்க கோவ பண்ணுமோ அங்க மட்டும் கோவப்படுவீங்க கோபம் என்ன பண்ணும் நாய்க்குட்டி மாதிரி உங்க பக்கத்துல வந்து உக்காந்துருக்கும் என்ன பண்ணுன்னா கோவாது கோபம் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் எனக்கு மிகப்பெரிய தியானி ஒருத்தர் தெரியும் அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா கடும் கோபம் முகம்லாம் ரத்த வெளியிட்டு பேசுறா நினச்சின்னு ஆனால் ஒரு ஒரு நாள் என்கிட்ட சொன்னார் என் மனசில் துளி கூட கோபம் கிடையாது அப்படின்னாரு என்ன சொன்னார் வெறுமனே இவங்க இந்த இந்த கோபப்பட்டாதான் இந்த வேலை நடக்குன்னு தெரியும் அதனால இந்த முப்பது பேரில் இந்த நூறு பேர் என் கண்ட்ரோலில் வச்சிருக்கனாரு அப்போ என்ன பண்ணியிருக்காரு கோபம் என்பது அந்த இடத்துல ஒரு கருவியை அவர் யூஸ் பண்ணுவார் அந்த கோபம்ங்கிற கருவியை யூஸ் பண்ணிட்டு அப்படி தூக்கி எறிஞ்சிடுவார் அவர் என்ன கொடுத்தது அந்த தியானம் அவருக்கு கொடுத்தது அந்த தியானம் அந்த தபஸ் அவருக்கு கொடுத்தது குருநாதருடைய உங்க எல்லாருக்கும் அந்த குருநாதருடைய அந்த இனிஷியேஷன் எடுத்துன்னு இருப்பீங்க என்னது அந்த உபதேசம் எடுத்துட்டு இருப்பீங்க அது கொடுத்தது அவருக்கு ஆக்சுவலா மெதுவா என்ன பண்ணுவீங்க அந்த தியான நிலை முற்ற முற்ற ஒரு மணி நேரம் தியானமாக இருந்தது ரெண்டு மணி தியானமாகி மெதுவா நாள் முழுக்க தியானமாகவே இருப்பீங்க நீங்க தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமலேயே தியானம் உங்களுக்கு சித்திச்சிடும் அப்ப என்ன பண்ணாரு குருநாதர்ன தியானம் உங்களுக்கு நீங்க பண்ணல பின்னாடி தான் தெரிய வரும் அவரே அந்த தியானத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டார் அப்படிங்கிறது இது போல ஒரு குருவானவர் வந்து ஒரு சாதாரண ஒரு எங்கேயோ நமக்கு விஷயமே ஆன்மீகம் தெரியல அதுவும் தெரியலன்னு போயின்றி இருந்தவரை பொறுமையாக ஏதோ ஒரு கிராமத்தில் தெய்வத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு கரகம் எடுத்துட்டு ஒரு பிள்ளையார் பழனிக்கு போய் காவடியை தூக்கிண்டு சாதாரண மாவிளக்கு மாவு பூஜை பண்ணிட்டு எங்கேயோ இருந்தவரை குருநாதர் இங்கே மட்டும் பிடிக்கலை போன ஜென்மத்திலேயே உங்களை பிடிச்சிருப்பார் தன்னோட சேர்த்துக்கும் பொழுது ஒரு அழகான பாட்டு ஒன்று ஒரு சாதுவம் சுவாமிகள் ஒருத்தர் இருப்பார் மறதியின்றி காத்திருந்த ஈசனருள் கைப்பிடிக்குள் சிக்கி மனம் மீத்திரும்பாது அப்படிம்பார் என்ன பண்ணுன்னா உள்ள இருக்கிற அந்த ஈஸ்வர சுரூபமா அந்த ஆத்ம வஸ்துவா நீங்க நீங்களாவே இருக்கிற உங்களை வெறும் சரீரமாவே நீங்க நினைச்சுட்டு இருந்தீங்களே அது இல்லாம நீங்க நீங்களாவே இருக்கிற அந்த வஸ்துவா குருநாதர் வந்த ஒரு நாள் உங்களுக்கு ஞானோதயம் வழங்கி நீங்க அந்த ஆத்மாவே சர்வ வியாபாரமாகவும் எங்கும் நிறைந்திருக்கிற வஸ்துவாவும் மாத்திர அந்த நாள்ல உங்களுக்கு தெரிய வரும் காத்திருந்த ஈசனருள் கைப்பிடிக்க இந்த மனசு அப்படி சிக்கி திரும்பும் இந்த உலகத்து பக்கம் திரும்பாது உலக பக்கம் திரும்பாதுன்னு என்ன அர்த்தம் உலகத்துல நீங்க இருப்பீங்க அது உலகம் உலகமா இருக்குது அதுவும் உங்களுக்கு பிரம்மஸ்வரூபமா தெரியும் அதுதான் இதனுடைய குருநாதருடைய லட்சியம் இதை நோக்கி தான் நம்ம நகரணுமே தவிர இதை நோக்கி நகராத பாதைக்கு நம்ம போகக்கூடாது உலகம் அது பாட்டுக்கு இருக்கட்டும் சார் உலகம் விடுங்க சார் அதில் கஷ்டங்கள்லாம் வரதான் சார் செய்யும் இன்னைக்கு நீங்கள் இந்த மேடையை விட்டு இறங்கினா யாருக்காவது ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் கொடுத்தா வந்து நிற்கக்கூடும் இல்லை வேற ஏதாவது கழனியில வேற ஏதாவது மோட்டர் அங்கே பிரச்சனையா இருக்கும் இல்லைன்னா காவா துண்டு காவா எதனா பிரச்சனையா இருக்கும் இல்லைன்னா வேற ஏதோ பிரச்சனை பிரச்சனை வரும் சார் ஏன்னா நீங்க நீங்கள் அகங்கா அகங்காரம் இருக்கும் அந்த பிரச்சனை வரும் இந்த உலகத்தினுடைய இயல்பு அது என்ன இது துவைதமா போயிடுச்சு இது இது பல்கி பெருகி போய்கிட்டே இருக்கு இதுக்குள்ளே நீங்கள் இந்த எப்போ அல ஓயறது பிரச்சனைகள்லாம் இருக்க இல்லை யாராவது பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது சார் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது பிரச்சனை இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய பார்வை உளும திருப்பி நீங்கள் நகர்ந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் மலையை நோக்கி ஏறணும் உச்சி சிகரத்துக்கு போன அப்புறம் பிரச்சனை இருந்தா என்ன இல்லைன்னா ஒரு ஞானி என்ன பண்ணுவான் அவன் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருப்பார் ஞானி உலகமே தெரியாது ஆனால் அவருடைய அன்றாட வேலைகள்லாம் கரெக்டாக நடக்கும் பெரிய பெரிய அரசர்கள் ஜனகர் இருந்திருக்கார் நாட்டே ஆண்டார் அவரு கிருஷ்ணர் இருந்தார் அவர் சுத்திலும் பிரச்சனை தான் ஜெயில பிறக்கிறாரு பிரச்சனையே அவருக்கு ஜெயில்ல பிறந்த உடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது கிருஷ்ணருக்கு சுத்திலும் மகாபாரதம்ங்கிற மிகப்பெரிய போரை நடத்துறாரு கொண்ணு குவிக்க வைக்கிறாரு எல்லாரையும் பிரச்சனை இல்லாம இருக்குமா அந்த இடத்துல ஆனாலும் என்ன தன்னுடைய இருப்பான இயல்பு நிலையான தன்னுடைய என்கிற மிகவும் சொத்தான அந்த ஞானத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறது அந்த நிலையை தான் நம்ம லட்சியமா வச்சுக்கணும் நம்ம இங்க இருக்கோமே ஆனா நம்ம லட்சியம் முழுக்க அவராவரே இருக்கணும் ஒரு அழகான வாக்கியம் உண்டு உபநிஷத்தில் என்னென்ன அறிதல் நீங்க வெறுமனே நாலேஜால கொஞ்சம் புரிஞ்சு இருக்கீங்க சப்ஜெக்ட்டா சில விஷயங்கள்லாம் புரியும் அது அல்ல பிரம்மம் எது அதுவாகவே ஆவது என்னது பிரம்மமாவே ஆவது முதல்ல தன்னம்பிக்கை விவேகானந்தர் தான் பேசினார் ஃபாரின்ல போய் பேசும்பொழுது அவங்க எல்லாம் வேற ஏதோ சப்ஜெக்ட் எல்லாம் பேசினாங்க அதெல்லாம் இப்போ வேண்டாம் அங்க இருக்கிற மதங்கள் வேற ஏதோ சொல்லிடுச்சு ஆனா இவர் என்ன தெரியுமா ஒரு அறைவுகள் விடுத்தார் அமிர்தசிய புத்திரஹா அப்படின்னாருப்பா பா நீ உன்ன சரீரன்னு நினைச்சுக்காத நீ உன்ன மனசுன்னு நினைச்சிக்க என்னவான அமிர்தத்தின் புத்திரர்கள் நீங்களா அவங்க இருக்கிறது பெரிய அமிர்தம் அந்த அமிர்தத்தினுடைய புத்திரன் தான் நீ அந்த ஆத்ம வஸ்துவே நீ அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசினார் அதனால உங்களுடைய லட்சியார்த்தமாக இருக்க வேண்டியது ஞானம் அதை நோக்கி வீறு நடை போடுங்கள் அந்த நடையை குருவானவர் இன்னும் வேகப்படுத்துவார் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த இந்த கிராம மக்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் ஞானாசிரியர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்